வணக்கம் நண்பா. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிக்கும் லியோ படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு காஷ்மீர் பகுதியில் தற்போது நடைபெற்று வருகிறது. படத்தின் பணிகள் ஆரம்பமாவதற்கு முன்னிருந்தே ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகரித்து காத்திருந்தது. காஷ்மீரில் நிலவி வரும் கடும் குளிரில் படக்குழுவினர் லியோ படப்பிடிப்பை நடத்தி வருகின்றனர். இங்கு படத்தின் அதிரடி சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகின்றது. படப்பிடிப்பு தளத்திலிருந்து சில புகைப்படங்கள் வெளியாகி இணையத்தில் வைரலானது. ஏற்கனவே படத்தில் நடிக்கப் போகும் நடிகர்கள் குறித்த தகவல்களும் வெளியானது. அதன்படி படத்தில் தளபதி விஜயுடன் த்ரிஷா, பிரியானந்த், சஞ்சய் தத், அர்ஜுன், சாண்டி மாஸ்டர், மேத்யூ தாமஸ், கௌதம் வாஸ்தியமேனன், மிஷ்கின், மன்சூர் அலிகான் ஆகியோர் நடிக்கின்றனர். ரசிகர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த படம் பெரிய அளவில் நட்சத்திர பட்டாளங்களை கொண்டு உருவாகிறது. இதில் மிஷ்கினின் பாகம் முழுவதும் படம் எடுக்கப்பட்டு விட்ட நிலையில் மிஷ்கின் சில நாட்களுக்கு முன் சென்னை திரும்பினார். மேலும் படத்தில் நடித்த தனது அனுபவம் குறித்து அவர் பகிர்ந்திருந்தார். அதில் நடிகர் விஜய், இயக்குனர் லோகேஷ் உதவி இயக்குநர்கள் உள்ளிட்ட பலரையும் பாராட்டி அறிக்கை விட்டிருந்தார். அதில் படத்தின் ஆக்ஷன் காட்சிகளையும் சிலாக்கித்து மிஷ்கின் எழுதியிருந்தார். இந்நிலையில் தற்போது ஒரு பொது நிகழ்ச்சியின் போது மேடையில் மிஷ்கின் பேசும் வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. வைரலாகி வரும் அந்த வீடியோவில் மிஷ்கின் தளபதி விஜயுடன் ஆக்ஷன் காட்சிகளில் நடித்த அனுபவம் மற்றும் பல சுவாரஸ்ய தகவல்களை கூறியுள்ளார். அதில் சண்டை காட்சிகளில் படமாக்கி கொண்டிருந்த போது தளபதி விஜய் தன்னை மிகவும் கவனமாக அடித்து வந்தார். மிகவும் கேரிங்குடன் செயல்பட்டார். நான் உடனே, இல்லை விஜய், நீங்கள் வழக்கம் போல் சண்டை காட்சிகளில் நடியுங்கள், எனக்கும் இந்த சண்டை குறித்தும் தற்காப்பு கலை குறித்தும் சில புரிதல் இருக்கிறது என்றேன். படப்பிடிப்பை முடித்துவிட்டு தளபதி விஜய் என்னிடம் ஓடி வந்து ஒன்றும் ஆகவில்லையே என கூறினார். அதனால் அவர் நிஜ ஹீரோவாக உள்ளார் என பாராட்டியிருந்தார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.